call me a god. You call me a god. ஹவுதிகள் ஹமாஸுக்கு ஆதரவாக அவர்கள் நடத்தக்கூடிய இந்த போர், ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவங்க நடத்தக்கூடிய இந்த போரில் ஹவுதிகள் முழுமையாக வெற்றியடைவார்களா அப்படிங்கிற பெரும் கேள்வி இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. இப்போது 27 நாடுகள் சேர்ந்த அந்த கப்பல்களை ஹவுதிகள் கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஹவுதிகளை தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்தை அமெரிக்கா செய்வாங்கன்னு முன்னாடியே எதிர்பார்த்தது தான். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இந்த ஹவுதி பழங்குடிகள் மீது தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கான முத்திரை குத்துச்சு அமெரிக்கா. அதே மாதிரி இந்த ஹவுதிகள் மீது மற்ற நாடுகள்லாம், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் சுற்றி போகிறதுனா சுற்றி போய்க்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா மட்டும்தான் இந்த ஹவுதிகள் மீது பெரிய கங்கணத்தை கட்டி கொண்டு ஆஸ்டினுடைய சைன் வாங்கி டைரக்டாக போரில் குதிச்சுது. பிரிட்டனுக்கு வேறு வழியே கிடையாது. ஹவுதிகளை எதிர்த்தாக வேண்டிய சூழ்நிலை அமெரிக்காவுக்கு இருக்கிறதுனால அவங்களும் கைகோர்க்கக்கூடிய நிலை. இதன் காரணமாக தடை செய்யப்பட்ட இயக்கமாக இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு ஹவுதி. இது இன்றைக்கான ஒரு மிகப்பெரிய ஹெட்லைனாக பார்க்கப்படுது. அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு ஹவுதிகள் இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா எங்களை தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கிறதுனால மட்டுமே எங்களை தடுத்துட முடியாது, எங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்திட முடியாது, நாங்கள் ஒன்றும் பயந்தவங்க கிடையாது. யார் அமெரிக்கா? அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு நாடு. அதே மாதிரி ஏமன் அப்படிங்கிறது ஒரு நாடு. வடக்கு ஏமனுடைய ஆட்சியாளர்கள் நாங்கள். எங்களுடைய செங்கடல் எங்களுடைய ஏரியாக்குள்ள, எங்களுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்கிறதுனால அதற்கு காரணமான இஸ்ரேலையும் இஸ்ரேலோடும் வணிகம் செய்யக்கூடிய நாட்டு கப்பல்களையும் வர வேணாங்கிறத எங்களுடைய கடல் எல்லைக்கு உட்பட்டு நாங்கள் சொல்கிறோம். அது எங்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டது. இதை எதிர்ப்பதற்கு அமெரிக்காங்கிற நாட்டுக்கு யார் உரிமை கொடுத்தா? அமெரிக்கா உலகத்தினுடைய நாட்டாமையா என்ன? எங்களுடைய இடத்துல வந்து நின்றுக்கிட்டு எங்களுக்கு எதிராக எங்களையே தடை செய்யப்பட்ட இயக்கமாக அமெரிக்கா அறிவிச்சாங்கன்னா அறிவிச்சுட்டு போகிறாங்க. எங்களுக்கான விசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிது. இதெல்லாம் யார் சொல்கிறான்னா அதனுடைய செய்தி தொடர்பாளர் எக்வான்ஸ் இந்தியார், அவர் சொல்கிறார், விசாலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்குள்ள நுழையிறதுக்குமே ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளுக்கெல்லாம் நாங்கள் விசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. யோ, உன் நாட்டுக்கு நாங்கள் எதுக்கே வரப்போகிறோம்? இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி தான், நடுக்காட்டுக்குள்ளே நான் எதுக்குடா சுடுகாட்டுக்கு போகிறேங்கிற கதையா? ஹவுதிக்கள் அடித்த அடி அப்படிங்கிறது பதிலடியிலேயே அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டவுசர் கலடக்கூடிய அளவுக்கு வந்து பதிலாக இருக்கிறது. பைடன் பாவம், அவருக்கு வயதாகி விட்டது, அதனால் வந்து அவரை பெரிய அளவில் காயப்படுத்துவதற்கான வார்த்தைகள் அப்படிங்கிறது ஹவுதிகள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இனிமேலாவது வந்து புத்தியோடு புடைத்துக்கொள் சின்ராசு அப்படின்னு சொல்லக்கூடிய விடயங்கள் தான் அமெரிக்காவை பார்த்து ஹவுதிகள் எச்சரிக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்குது. இன்னும் ஒரு குட்டியோண்டு ஒரு ஹவுதி இவ்வளோ பெரிய நாட்டுக்கு எதிராக எப்படி போர் தொடுக்க முடியும் அப்படின்னா பண்ணுறாங்களே, அவங்கள தடுப்பார் யாரும் இல்லையே. எத்தனையோ நாடுகள் ஒன்று சேர்ந்தால் கூட ஹவுதியை தடுக்க முடியல. 50 நாடுகளுடைய வணிகமும் வந்து இப்போது பாதிக்கப்பட்டிருக்கல, அதில் இந்தியாவும் ஒன்று தானே. ஆனால் யாரால எதுவும் செய்ய முடியல. இப்படிப்பட்ட நிலையில தான் ஹவுதிகளுடைய இன்னொரு ஒரு புறம் ஈரான் அப்படிங்கிற நாடு பாகிஸ்தான் மீது அட்டாக் நடத்துச்சு. பாகிஸ்தான் இப்போ திருப்பி அட்டாக் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஹெட்லைன். என்னப்பா இது, ஒரு பக்கம் ஹவுதிகள் மீது அமெரிக்கா இப்படி பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து அடி வாங்கிக்கிட்டு இருந்த செந்தில் திருப்பி அடித்த கதையாவில் இருக்கு கவுண்டமணியை அப்படின்னு சொல்கிற கதையாக இருக்குது. கவுண்டமணிட்டு அடி வாங்க வேண்டியது செந்திலுடைய கடமை. அப்போ செந்தில் திருப்பி அடிக்கிறார் அப்படின்னா அது விதிகளுக்கு மாறாகவில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குல்ல. இதே கேள்வியை தான் நானும் கேட்டும் நானும் 4-5 விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஆமாம், நிஜமாகவே பாகிஸ்தானில் இருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய அந்த ஈரானுடைய எல்லையோரம் பகுதி இருக்குல்ல, இந்தியா பாகிஸ்தான், பாகிஸ்தானை தாண்டி வந்து ஈரான், சரிங்களா, ஆப்கானிஸ்தானுடைய எல்லையோர பகுதி.
ரைட்டா. அப்போ அந்த ஈரானுடைய அந்த எல்லைகளுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அடிச்சிருக்காங்க. அதாவது இந்த பலிஸ்தான் இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப், இது ரெண்டுமே புரட்சி படைகள். ஈரானில் இருக்கக்கூடிய புரட்சி படை ஒன்று, அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய புரட்சி படையை நோக்கி தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் வார்த்தைகளை மாற்றுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதனால தான். ஸோ ஈரானில் இருந்து அட்டாக் பண்ணுறாங்க, அதற்கு பிறகு பாகிஸ்தான்லேருந்து இப்போது அட்டாக் வந்து நடந்திருக்கு. இது வந்து எல்லையோர தாக்குதலாக தான் பார்க்கப்படுது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டெம்பரவரியாக இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அன்வார் உல் ஹக் அப்படிங்கிற அந்த நபர் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சுவிட்சர்லாந்தில் நடக்கல, அதனால அந்த பயணத்தையே அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பெரிய அளவில் அவர் போனார் அப்படின்னா அவரையே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, நான் வரவே இல்லைப்பா சாமி, நான் எங்கேயுமே போகல, நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்கோங்க அப்படின்னு. பாகிஸ்தான், நாங்கள் ஒன்றும் சின்ன நாடு கிடையாது, நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரிச்சிருக்காங்க ஈரானை பார்த்து. ஸோ ஈரான் வந்து சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் இந்த போருக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, இவங்க திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, மார்க் பார் சர்மச்சார் அப்படிங்கிறது தான் இந்த பேர். இந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் இந்த சர்மச்சார் அப்படிங்கிற அந்த பேர் தான் வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பலிஸ்தான் அப்படிங்கிற அது மீது தாக்குதல் நடத்தாமல் குழந்தைகள் மீது தாக்குதல் ஏன் நடத்துனீங்க அப்படிங்கிறது தான் பாகிஸ்தான் ஈரானை பார்த்து கேட்ட கேள்வி. ஆனால் ஈரான் வந்து அதற்கு என்ன பதில் சொல்ல முடியும், நடந்துருச்சு அதற்கு பதில் சொல்ல முடியாது, மொசாட் அமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்துகிறோம், இது வந்து ஒரு அடையாளத்திற்கான ஒரு தாக்குதல் தான் அப்படிங்கிறது தான் ஈரான் வந்து சொல்லியிருந்தது. ஈரானுக்கு ஆதரவாக இந்தியாவும் களமிறங்கி இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஒரே அடி ஓங்கி ஈரான் அவங்களுடைய தற்காப்புக்காக தானே போ இந்த இதை பண்ணாங்க, அவங்க பண்ணதில் என்ன தப்பு இருக்கு, ஏன் பாகிஸ்தான் அவங்க அடிக்கூடாதா, ஈரான் மீது அவங்க தானே தாக்குதல் நடத்தினாங்க, 84 உயிர்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் நடத்தினதா சொன்னாங்கல்ல, அதுக்கு மூல காரணமே பாகிஸ்தான் தானே, இவங்களுடைய உள அமைப்புகள் மூலியமா தானே வந்து அந்த தகவல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஈரானுக்கு ஆதரவான செய்திகளை பரப்புது. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பே ஓட்டதாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. நல்லா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரமோஸ் ஏவுகணைன்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை, அது பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புக்குள்ளேயே கிட்டத்தட்ட 7 நிமிடம் டிராவல் பண்ணி போய் வெறுந்தரையில் உளுந்து வெடிச்சுது. அதில் ஆயுதங்கள்லாம் இல்லை அப்படின்னாலும் ஏவுகணை ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுங்கிறது தவறான விஷயம். அன்னைக்கு தேதிக்கு பாகிஸ்தான் அதை பெருசாகவே எடுத்துக்கல, போங்கப்பா யாருனாலும் அடிச்சு போங்கப்பா, இந்த அடிக்கிறியா அடிப்போ, இந்த பக்கம் நீ அடிக்கிறியா அடிப்போ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரங்கிற வந்து டவுனாக இருந்தது. இம்ரான்கான் உள்ளிட்ட அந்த நபர்கள் எல்லாமே கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால பாகிஸ்தான் யாரை எதிர்த்துமே போர் பண்ணுறதுக்கான திராணியே இல்லாமல் இருந்தாங்க. அதனால தான் அன்னைக்கு இந்தியாவுக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ளே 7 நிமிடங்கள் டிராவல் பண்ணியிருந்தது. அப்போ அந்த 7 நிமிடங்கள் டிராவல் பண்ணியிருந்ததை பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புகள் கண்டுபிடிச்சி அதை தடுத்து நிப்பாட்டியிருக்கணும், ரேடார் உதவியோடு அதை கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் அவங்களுடைய எல்லா டெக்னாலஜியும் ஃபெயிலியர். பட் எதை வச்சு இதை உளவு அமைப்பு ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறேன்னா, உளவு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆயுதங்கள் வந்து வரும்போது அதை கண்காணித்து அந்த அயன்டோ மாதிரி திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும் உளவு அமைப்பு கிடையாது. எங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது மனித மூளை இருக்குல்ல, அதுவும் உளவு அமைப்பு தான். அப்போ உலகின் பல்வேறு நாடுகளில் தனக்கான ஆட்களை வந்து நியமனம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ரகசிய தகவல்களை வாங்கி குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து கொடுத்து அதில் சந்தோஷப்படுறது தான் பாகிஸ்தானுடைய வேலையாக தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் அவங்க கில்லாடிங்க அப்படிங்கிறது தான் நேற்றைய தினம் நான் வந்து இந்த பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஸ்ட்ராங்குன்னு சொன்ன உடனே மற்றவங்கள்லாம் வந்து எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க என்னோடய ஃபேஸ்புக்கு பேஜில். ஸோ அதற்கான பதில் தான் இது. ஸோ உளவு அப்படிங்கிறது வந்து வெறுமனே அயன்டோ மாதிரியான வரக்கூடியதை உடனே தடுத்து நிப்பாட்டுறது கிடையாது, இந்த மாதிரியான மனித மூளையோடு தொடர்புடைய விஷயங்களும் உளவுகளை ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படிப்பட்ட வேலையை பாகிஸ்தான் செஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஈரான் இந்த அட்டாக் நடத்தியிருக்கு, அதற்கு இந்தியாவும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இன்னொரு புறம் என்னென்னா, கான்யூனிஸ்ட்லேருந்து ரஃபா வரைக்கும் அதிரடியான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க.
இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னா மொத்தம் 16 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இஸ்ரேலுடைய கடுமையான ஷெல் தாக்குதலில் அதிகமான அளவில் உயிரிழப்பு அப்படிங்கிறது வெஸ்ட் பேங்க் ஏரியாலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பாவி மக்களை தேடி தேடி கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரான் வந்து இப்போது டைரக்டாக பாகிஸ்தான் மீண்டும் அட்டாக் பண்ணதுனால அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. ஸோ ஈரானுக்கு ஆதரவாக வேறு எந்த நாடும் வர தேவையில்லை. ஈரானே களமிறங்கி பாகிஸ்தானை அங்கே இருந்துக்கிட்டே ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் அவங்களால க்ளோஸ் பண்ணிட முடியும். அப்படி ஒரு நிகழ்வு நடக்குந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இந்த பாகிஸ்தானுடைய அந்த டெம்பரரியாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் சுவிட்சர்லாந்துக்கு போகாமல் நான் எல்லா பிளானையும் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்லேயே அடங்கி ஒடுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத விட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா ஈரானுடைய பவரை பற்றி அவருக்கு தெரியும். யாருடைய அழுத்தத்தின் காரணமாகவோ அவர் அந்த வேலையை செய்கிறாரு. ஆனால் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக சில ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கு. நீங்கள் அடிங்க சார், நம்ம பார்த்துக்கலாம், அவங்க பண்ணது தப்பு தான் சார், நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் அடிங்க சார். எப்போ அந்த பாகிஸ்தானை வந்து அவங்க பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்களே அதே அமெரிக்காவா அப்படின்னு கேட்டால் அந்த அமெரிக்கா தான். அந்த அமெரிக்கா இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, பாகிஸ்தானே நீ செஞ்சது சரி, நீ இதை திருப்பி அடி, ஈரான் அடி, ஈரான் நமக்கு ரெண்டு பேருக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பாகிஸ்தானை கிள்ளி விட்டுருக்காங்க. அப்போ இஸ்ரேலை கைவிட்டுட்டு அடுத்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ண போகுதா அமெரிக்கா அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா அதை செய்தாலும் செய்யும், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. இன்னொரு புறம் வந்து ஹவுதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரெக்டாக அமெரிக்காவினுடைய கப்பல் மீது ஒரு அட்டாக் நடத்தியிருந்தாங்க. இவங்க இந்த பக்கம் என்னென்னா தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கிறாங்க. இன்னொரு புறம் என்னென்னா ஹவுதிக்கள் அமெரிக்காவினுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, வணிக கப்பல் மீது. அந்த கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னா ஜென்கோ பிகார்டி அப்படிங்கிறது தான் அந்த கப்பலுடைய பேர். இந்த கப்பல் வந்து பாவம் கடலுக்குள்ளேயே வந்து கண்ணிமிக்கக்கூடிய நேரத்தில் காணாமல் போயிடுச்சு ஹவுதிகளுடைய தாக்குதல்னால். இதனால் அமெரிக்கா வந்து செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறது. வெறுமான அறிவிப்பு மட்டுமே கொடுக்கக்கூடிய வெற்று காகிதங்களாக அமெரிக்காவினுடைய நிலைமை மாறி போய்விட்டதா அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. கமலா ஹாரிஸ் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க, ட்ரம்ப்லாம் அடுத்த அதிபர் அப்படிங்கிற வேட்பாளருக்கெல்லாம் வந்து நின்றாருன்னா அமெரிக்காவோட நிலைமை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த உலகமே வந்து இப்போ அமெரிக்காவை பார்த்து ஒரு காலத்தில் பயந்துக்கிட்டு இருந்துச்சு, இனிமேல் வந்து அமெரிக்காவை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்களே, எள்ளி நகையாடுவாங்களே, இவர் வேற வந்து பார்த்திங்கன்னா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கமலா ஹாரிஸ் வந்து வருத்தப்பட்டு பதிவு செய்த நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இப்படி அமெரிக்காவில் பாவம் ஒரு புறம் வயதான அதிபர், இன்னொரு புறம் வயதுக்கு வந்த அதிபர், அதிபராக துடித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர், ஏற்கனவே பாலியல் குற்றச்சாட்டுலலாம் வந்து உள்ளே போயிருக்காரு. இப்படிப்பட்ட நபர் வந்து தன்னுடைய சொந்த காசை எடுத்து அந்த பிள்ளைக்கு செட்டில் பண்ணாமல் கவர்மெண்ட்டுடைய காசை எடுத்து செட்டில் பண்ணவர் தான் ட்ரம்ப். இப்படிப்பட்ட காட்சிகள் வந்து அமெரிக்காவில் அரங்கேறிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பரவாயில்ல, நல்ல விஷயமாகவும் தெரியுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலஸ்தீன மக்களை சிறப்பிடித்து அவங்களையே மனித கேடயமாக பயன்படுத்துகிறது இஸ்ரேல் அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து சில வீடியோக்களை பார்க்கறதன் மூலிமா உறுதிபட தெரியுது. ஏற்கனவே இது தொடர்பான முதன் முதலாக நம்ம பல வீடியோக்கள் 100 நாட்களில் பதிவு செய்யும்போது அதில் 50 நாட்களை கடக்கும் போதே இந்த மனித கேடயம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தோம். அதே மாதிரி மறுபடியும் இப்போது கிடைக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை மனித கேடயம், ஏன்னா இஸ்ரேல்காரங்களுக்கு சுட தெரியாது. அப்போ சுட தெரியாதவன் என்ன பண்ணுவான்னா மனித கேடயமாக மக்களை முன்னாடி வச்சுட்டு முன்னாடி ஆள் வச்சிருக்கேன் பார்த்து என்னெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடியா ஃபீரர்கள்லாம் நொந்து நூலாகி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் பேச்சு துணைக்காவது ஒரு மனித கிடை இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மனிதர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற வார்த்தைகளை தாண்டி உலகத்தில் போரே பண்ண தெரியாத ஒருத்தனை போர் பண்ணுன்னு சொல்லி அமெரிக்கா நிர்பந்திக்குது. பாவம் அவனால் என்ன பண்ண முடியும், ஒரு பலூனை ஊழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தாங்குற அளவுக்கு தான் தாங்கும், அப்புறம் டம்முன்னு வெடித்து அது ஒன்றுமில்லாமல் போயிடும். அதே மாதிரி இஸ்ரேல் சொல்றதை வந்து பாலஸ்தீன மக்கள் கேளுங்கள்னு பிளிங்கன் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப காமெடியான விஷயமா இருக்கு. ஸோ பிளிங்கன் அவர்கள் வந்து ஏதாவது ஒன்று பேசுறதுதான் தயவுசெய்துமே யோசிச்சு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிண்டலும் கேலியும் கலந்த துணியில தான் இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் சொல்றதை எப்படி பாலஸ்தீன மக்கள் கேட்க முடியும், அது ஒரு நாடு இது ஒரு நாடு. அப்போது இஸ்ரேல் சொல்கிறத பாலஸ்தீனம் கேட்கணுன்னா அந்த அளவுக்கு தகுதியோடைய நாடாக இருக்கணும் இல்லை முதல்ல இஸ்ரேல். அவங்களே அவங்கள காப்பாற்றிக்க வழி இல்லை, சண்டை போட தெரியாதவங்க, ஒரு வீரர்கள் கிடையாது, செய்வன பண்ணுறவங்க,
அந்த குடும்பி மட்டும் அதே வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள சுற்றி தெரியறவங்க, இப்படிப்பட்ட பழமையான ஜியோனிஸ்டுகளை வச்சுக்கிட்டு உலகத்தோடு ஒட்டுறவு இல்லாத, உலகத்தையே வந்து கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கேடுகட்ட மனிதர்களிடத்துல எப்படி வந்து பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த கண்ணியமிக்க மனிதர்கள் கட்டுப்பட்டு நிற்க முடியும்? ஸோ இது மாதிரி வெற்று பேச்சுகள், வெற்று காகிதங்களை எல்லாம் தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிறது மறுபடியும் பிளிங்கனுக்கு எடுத்துக்கூற வேண்டிய மிக முக்கியமான வார்த்தைகளாகவும் இருக்கு. இன்னொரு புறம் என்னன்னா, பாலஸ்தீனத்தில் கேர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, 300%, அதாவது 300% அதிகமான அளவில் கருச்சிதைவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. 50,000 மேற்பட்ட கர்ப்பிணிகள் தங்களுடைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் திண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப மனதை உறுதக்கூடிய ஒரு செய்தி. தொடர்ந்து அந்த மாதிரியான செய்திகள்லாம் இப்போ இடையில ரீசெண்டாக நம்ம சொல்கிறது இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த செய்திகளை கேட்டு 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 அது மனதை வாட்டக்கூடிய ஒரு செய்தி. மக்களுக்கு அது இன்னமும் அங்கே மக்கள் அங்கே என்ன கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத மீண்டும் ஒரு முறை மீளாய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குங்கிறதுனால தான் அதை சொல்கிறோம். $15 பில்லியன் அந்த கட்டடங்களை மறுபடியும் கட்டுறதுக்கு தேவைப்படும். 345,000 வீடுகளை இடித்து போட்டிருக்காங்க. அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ளே சிக்கி இருக்கக்கூடியவங்களை மீட்கக்கூடிய வேலையும் செய்யலை. அல்ஷிஃபாவினுடைய இயக்குனர் காணாமல் போயிட்டார். அதை சிறைபிடிச்சிட்டு போன இஸ்ரேல் அவரை திருப்பி கூட்டிகிட்டே வரல. இப்படி வந்து காணாமல் போன நபர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 10,000 பேருக்கு மேலே. கத்தாரும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து மருத்துவ உதவி செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸுக்கிட்ட ஓரளவு இறக்க குணம் இருக்கிறத பார்க்க முடியுது. மெக்ரான் அது வந்து ஓரளவு வந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து இந்த பழமையான நபர்கள் வந்து சேர்ந்து போர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஃப்ரான்ஸ் ஓரளவு வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாகவும் பேசக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது கொஞ்சம் மனதுக்கு இதமான ஒரு செய்தியாக தான் படுது. இப்படி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தாண்டி ஈரானும் பாகிஸ்தானும் மோதக்கூடிய நிகழ்வுகள் பக்கம் உலக நாடுகளுடைய கவனம் போயிடுச்சு. ஸோ இப்போது ஏசியா பக்கம் இந்த போரினுடைய தாக்கம்ங்கிறது மாறி இருக்கு. ஏசியாவில் என்ன மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்வுகள் அரங்கேறும், சீனா இதில் என்ன அவங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க போகிறது, யாரை தட்டி கொடுத்து வேடிக்கை பார்க்க போகிறது சீனா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலோடு அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு உங்களை வந்து நான் சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.